ஏற்கனவே நம்மளோட ஸ்டார் லெபார்ட்டரி சேனலில் ஜூரன் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, ஜூரன் இன்ஃபெக்ஷன் எவ்வாறு ஏற்படுகின்றது, ஜூரன் இன்ஃபெக்ஷனுக்கான நுண்ணங்கிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். அதோட ஜூரன் இன்ஃபெக்ஷனை எவ்வாறான ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மூலம் கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி மிகவும் விரிவாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்கல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலில் அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எது பற்றி அப்படின்னு சொன்னால் ஜூரன் இன்ஃபெக்ஷனை தடுப்பதற்கான மிகவும் 7 முக்கியமான டிப்ஸ் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூரன் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுப்பதற்கு இந்த 7 டிப்ஸ் உங்களுக்கு தெரிந்தாலே போதும். கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூரன் இன்ஃபெக்ஷன்லேருந்து முழுமையாக விடுவித்து கொள்ளலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டிப்ஸ் என்று சொல்லி ஒன்றொண்டா பார்ப்போம். ஸோ முதலாவது, போதிய அளவு நீரை பருகுதல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முதல் 3 லிட்டர் நீரை தாராளமாக நீங்கள் பருகிக்கொள்வதன் மூலம் ஜூரன் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இது எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இயன்றளவு போதியளவு நீரை நீங்கள் பருகிக்கொள்வதன் மூலம் உங்களுடைய சிறுநீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதியளவு உடம்பிலிருந்து வெளியேறும். இவ்வாறு வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் வழியில் காணப்படுகின்ற பாக்டீரியா அல்லது ஏனைய ஒட்டுண்ணிகள் அல்லது நுண்ணங்கிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த யூரினரி ட்ராக்கில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக விடுவித்து கொள்ளப்படும். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜூரன் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறைக்கப்படுகின்றது. ஸோ இயன்றளவு போதியளவு நீரை நீங்கள் பருகிக் கொள்வதன் மூலம் ஜூரன் இன்ஃபெக்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை விடுவித்து கொள்ளலாம். தென் இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், 2 அல்லது 3 மணிக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் கழிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டிப்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அலுவலகத்தில் நீண்ட நேரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருந்தபடியே உங்களுக்கான வேலைகளை கடமைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த நேரங்களில் சிறுநீர் கழிக்கப்படாமல் அதிக நேரம் உங்களுடைய சிறுநீர் பையில் தேக்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாகவே காணப்படுகின்றது. சோ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் பாதை தொற்று அதிக அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சோ இவ்வாறு இல்லாமல் 2 முதல் 3 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் கழிப்பதை தயவு செய்து வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சோ இவ்வாறு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றிலிருந்து முற்றாக உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை உள்ளடப்பதன் மூலம் ஜூரன் இன்ஃபெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இது எவ்வாறு சாத்தியப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்ப்பமாக இருந்தால், விட்டமின் சி அதாவது புளிப்புத்தன்மை உடைய உணவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் அந்த விட்டமின் சி அமிலத்தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜூரனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேணப்படும். இவ்வாறு அமிலத்தன்மை உங்களுடைய ஜூரனில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பாக்டீரியா தொற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜூரனில் தொற்றுவதற்கான சாத்தியம் குறைக்கப்படுவதாக ஆய்வு மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆகவே விட்டமின் சி அதிகமுள்ள உணவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், லெமன் ஜூஸ் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் எலுமிச்சை. இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிப்பான பழங்கள், ஸ்ட்ராபெரிஸ், அப்படியான நீங்கள் பழங்களை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஜூரன் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் இ அதிகமாக உள்ள உணவுகளையும் உள்ளடப்பதன் மூலம் ஜூரன் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா விட்டமின் E வந்து உங்களுடைய உடம்புகள்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஓரளவுக்கு அதிகப்படுத்தும். சோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுடைய உடம்புல வந்து அதிகமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல சிறுநீர்பாதையில் ஏற்படுகின்ற தொற்று வந்து என்ற அளவு குறைக்கப்படுகின்றது. சோ அன்றாட உணவு பழக்க வழக்கத்தின் போது விட்டமின் C அதிகமாக உள்ள உணவுகளையும் நீங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விட்டமின் E அதிகமாக உள்ள உணவுகளையும் நீங்கள் உள்ளெடுப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜூரன் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுவதை இயன்ற அளவு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். தென் ஜூரன் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயது வந்தவர்களில் ஏற்படுவதற்கான முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலுறவு. ஸோ இதுக்காக தரக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உடலுறவுக்கு முன்னும் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் கழிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். ஸோ இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூரன் ட்ராக்கில் காணப்படக்கூடிய பாக்டீரியா அதோட ஏனைய பேரசைட்ஸ் வந்து முற்றாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிறுநீர் பாதை சிறுநீர் வழியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியேற்றப்படும். இதன் மூலம் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுவதை இயன்றவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்து ஐந்தாவதாக தரக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உடலுறவுக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷனை வந்து இயன்றவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைத்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெக்னென்சியை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மருத்துவரனுடைய ஒரு பரிந்துரையினோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெக்னென்சி அந்த காலப்பகுதியில் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. ஸோ எல்லாரிலையும் இல்லாட்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பெண்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை காணப்படுகின்றது. ஸோ இவ்வாறான டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன்லேருந்து இயன்றவரை தப்பித்துக்கொள்ளலாம். தென் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இறுக்கமான உடைகள் இறுக்கமான உள்ளாடைகளை வந்து பார்த்துக்கொண்டு சொன்னால் இயன்ற அளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு எழக்கூடிய பிரச்சனை. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பருத்தியினால் ஆன உள்ளாடைகள் மற்றும் இறுக்கமற்ற உள்ளாடைகளை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலம் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுவதை இயன்றளவு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதவிடாய் காலங்களில் இறுக்கமான உள்ளாடைகளை அணிவதை இயன்றவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதோடு பருத்தினாலான நன்கு காற்றோட்டம் தரக்கூடிய உடைகளை இயன்றவரை அணிவதின் மூலம் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் இயன்றவரை தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்து ஏழாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மலம் கழித்த பின்னர் முன்னும் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்கு கழுவிக்கொள்ளுங்கள். இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கு காரணம் வந்து எசிகரிச்சியா கோலை அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக உங்களுடைய பெருங்குடல் மற்றும் சிறுகுடல் பகுதியில் வந்து பொதுவாக காணப்படக்கூடிய ஓர் பாக்டீரியாவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆசனவாய் பகுதியிலிருந்து சிறுநீர் பாதையை வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து வந்தடைவதன் காரணமாக தான் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் பொதுவாக ஏற்படுகின்றது. இது வந்து குறிப்பாக பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஸோ இந்த டைமில் குறிப்பாக இந்த ஏழாவது டிப்ஸை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் ஜூரன் ட்ராக் இன்ஃபெக்ஷன்லேருந்து முழுமையாக உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த் டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மேலும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.